ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நாங்கள் நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆலங்குடி குரு கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இதை வந்து குருஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ காலையில் போனால் செம்ம க்ரௌடாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து போயிருந்தோம். ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு கோவில். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு வழியாக தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம். போனோடனே பார்த்தீங்கன்னா கோயில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் வந்து ஃப்ரீ தரிசனமில் போகலாமா இல்லைனா வந்து ஸ்பெஷல் டோக்கனில் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்தவங்க வந்து ஃப்ரீ தர்சனே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்சனிலே வந்து போயிட்டோம். அப்போ கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வந்து நின்றோம் வந்து க்ரௌடில். அப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சாமியெலாம் பார்த்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து வந்துட்டோம். வந்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்து நாங்கள் பிரகாரத்தை நல்லா சுற்றி வந்துட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து கோயிலில் வந்து நிறையா வந்து ஒர்க் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து கட்டுமான பணிலாம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஞானபுரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் போனோன்னே வெளியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போனோம். கிட்டக்கு நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அலோ வந்து பண்ணலை. ஸோ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சாமியை மட்டும் நல்லா கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது மட்டும் அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம். சுற்றி வந்துட்டு இருக்கும்போதே தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாயிட்டான், டயர்டாகவும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளில வரும்போது பார்த்தா எல்லாருமே வந்து கையில் வந்து பிரசாதத்தோடு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கடா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தேடி விசாரிச்சு போய் பார்த்தா அங்கே ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கிறதுனால தம்பி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட நியூ இயர் வந்து இன்றைக்கி வந்து போணுச்சு. ஸோ நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த ஆலங்குடி குரு கோவிலுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.